அமெரிக்காவுக்கு சொந்தமான இராணுவ தளம் ஒன்றின் மீது பறக்கும் தட்டுகள் பறக்கும் வீடியோ இணையதளத்தில் தீயா பரவிட்டிருக்கு. நம்ம உலகத்துல பூமியை தவிர வேறு பல கிரகங்களிலும் உயிரினங்கள் இருக்கலாம்னு ஆய்வாளர்கள் நினைக்கிறாங்க. இதன் காரணமாகவே பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாற்று கிரகங்கள் குறித்த ஆய்வுகளை ஆய்வாளர்கள் மேற்கொண்டு வர்றாங்க. குறிப்பா அமெரிக்காவின் நாசா இந்த ஆய்வுகளில் மிகச்சிறந்த இடத்துல இருக்குதுன்னே சொல்லலாம். வேறு கிரகங்களில் உயிரினங்கள் வாழ்கிறதா அப்படிங்கிற ஆய்வு ஒரு பக்கம், அப்படின்னா பூமிக்கு ஏலியன் வந்திருக்கா அப்படிங்கிற ஆய்வும் மற்றொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வப்போது ஏலியன்கள் பூமிக்கு வந்த வீடியோன்னு சொல்லிட்டு இணையதளத்தில் நிறைய வீடியோக்கள் பரவுது. இதற்கிடையே தான் இன்னொரு வீடியோ இணையதளத்தில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது பறக்கும் தட்டுகள் பறக்கிற மாதிரியான வீடியோ தற்போது பகிரப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோவை முதலில் இன்ஸ்டாகிராம் பிரபலம் ஜெர்மி கார்பெல் தான் பகிர்ந்திருந்தாரு. அதை தொடர்ந்து பலரும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவா ஈராக்ல எடுக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அதில் ஈராக்ல இருக்கிற அந்த அமெரிக்க இராணுவ தளத்தின் மீது ஜெல்லி மீன் போன்ற ஒரு பொருள் பறக்கிறது தெளிவா தெரியுது. இது ஏலியன் விசிட் அப்படின்னுட்டு ஜெர்மி கார்பெல் உள்ளிட்ட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. உலகெங்கும் சமீப காலங்களில் ஏலியன்கள் குறித்த பேச்சு மீண்டும் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த வீடியோ லீக் ஆகியிருக்கு. சமீபத்தில் தான் அமெரிக்காவின் மியாமி நகரில் இருக்கிற மாலுக்கு முன்பாக 10 அடி உயரத்துக்கு ஏலியன் மாதிரியான ஒரு வீடியோ இணையதளத்தில் பரவிச்சு அந்த பரபரப்பு அடங்கிறதுக்குள்ளேயே இந்த சம்பவம் தற்போது நடந்திருக்கு. இப்போது பரவக்கூடிய அந்த புதிய வீடியோவில் அந்த மர்மமான ஜெல்லி பொருள் கருப்பு நிறத்திலிருந்து வெள்ளை நிறத்துக்கு மாறுவது தெளிவாக தெரியுது. அமெரிக்க இராணுவத்திடம் அதிநவீன வசதிகள் இருக்கும் நிலையில் அதில் எதிலையுமே தப்பாமல் இந்த பறக்கும் தட்டு உள்ள நுழைஞ்சிருக்கு. சைலண்டாக நுழைந்த அந்த பறக்கும் தட்டு சுமார் 17 நிமிடங்கள் அந்த ஏரியில் மூழ்கி அப்படியே கிடந்திருக்கு. அதன் பிறகு மீண்டும் அது ஏரியிலிருந்து வெளியே வந்து 45 டிகிரி கோணத்தில் அதிவேகமாக வானத்தை நோக்கி புறப்பட்டு போயிருக்கான். இந்த பறக்கும் தட்டுகளை தெளிவாக பார்க்க முடியவில்லை அப்படின்னாலும் கூட அதனால் சைலண்டாக நகர முடிந்தது மட்டுமில்லாமல் நிறத்தை மாற்றக்கூடிய திறனையும் அது கொண்டிருந்ததா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த வீடியோ இணையதளத்தில் பரவும் நிலையில் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு தரப்பினர் இந்த பறக்கும் தட்டுகள் உண்மைன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் மற்றொரு தரப்பினர் கண்டிப்பாக அது ஃபேக் வீடியோ தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஏலியன் விசிட் குறித்த வீடியோக்களில் எது உண்மை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே சிரமம் தான். இந்த வீடியோவும் கூட ஃபேக்கா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுல பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.